வணக்கம். சின்ன குறிப்பு சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய கை எம்ப்ராய்டரி பாடம் 13, லெசன் 13. இந்த லெசனில் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறது ஃபிஷ் போன் ஸ்டிச் நம்பர் 2, மாடல் நம்பர் 2. அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து லெசன் 12, அதாவது பாடம் 12 சொல்லிக் கொடுத்தேன். இதற்கும் இதற்கும் என்ன வித்தியாசம்? மாடல் 1 மாடல் 2ல, மாடல் 1ல ஒரே லைன் தான் நம்ம போட்டோம். ஒரு லைன் போட்டிருக்கோம் பாருங்க, ஒரு லைனில் வந்து ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து கொடுத்துருக்கோம். மாடல் 2ல வந்து ரெண்டு லைன் வரும் சென்டர் லைனாக. இதில் லீஃப் மாதிரி தான் கொடுத்துருக்கேன், அதில் ரெண்டு லைனில் வந்து நம்ம போடணும். அதுதான் இன்றைய கை எம்ப்ராய்டரி பாடம் சொல்லி கொடுக்க போகிறேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு முறைக்கு இரண்டு முறை வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு புரியும். துணியை ரிங்கில் நல்லா டைட்டாக ஃபிட் பண்ணிக்கோங்க. 3 இலை நூலை வந்து ஊசியில் கோர்த்துக்கோங்க. ஊசி மெல்லிசாக இருக்கணும். துவாரம் ஹோல்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ரிங்கில் நல்லா டைட்டாக துணியை வந்து ஃபிட் பண்ணிட்டேன். ஊசியில் 4 இல்லைன்னா 3 இலை நூல் வந்து கோர்த்துக்கோங்க. அந்த லீஃபில் ஷார்ப்பில் வந்து ஊசியை கீழேருந்து மேலே கொண்டு வாங்க. எப்படி நம்ம இந்த ஃபஸ்ட்டு மாடல் ஃபிஷ் போன் ஸ்டிச் பண்ணோமோ அதே தான். சின்னதாக துணி விட்டு கீழ் நோக்கி குத்திக்கோங்க. இப்போது மறுபடியும் இந்த நூலுக்கு, மேலே இருக்கிற நூலுக்கு பக்கத்தில் ஒட்டின மாதிரி வாங்க. கொஞ்சம் தள்ளினீங்கன்னா கூட அந்த கேப் தெரியும். இது பார்த்து குத்துறதுல தான் இருக்குது. நூலுக்கு பக்கத்தில் வந்து இந்த நூல் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இங்கே இந்த கோட்டுக்கு வந்துடுங்க. இப்போ கீழே வந்துட்டுங்க. கீழே வந்துட்டு திருப்பியும் வந்து இந்த ஃபஸ்ட்டு போட்டோம் இல்லைங்களா சின்ன கோடு, அதுக்கு பக்கத்தில் ஊசியை கொண்டு வாங்க. இப்போ நான் வந்துட்டேன். இப்போ இந்த பக்கம் நம்ம வந்து ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருக்கிற ஒரு கோடு விட்டு அடுத்த கோட்டுக்கு நீங்கள் ஊசியை கீழே நோக்கினீங்க, கீழே இறக்கணும். அதே மாதிரி அடுத்த ஸ்டெப் வரும்போது இந்த கோட்டை விட்டு இந்த பக்கம் இருக்கு இல்லைங்களா இன்டூ மாதிரி வரும், அந்த பக்கம் வந்து நம்ம ஊசியை கீழே இறக்கணும். இப்போ நான் அந்த சைடு வந்துட்டேன். இப்போ கீழே இறக்குறேன். அடுத்த ஸ்டெப்புக்கு, தேர்ட் ஸ்டெப்பு, அதே மாதிரி இந்த முதல் போட்ட நூலுக்கு பக்கத்தில் வரணும். அதை மட்டுமே நீங்கள் கவனமாக கரெக்டான அந்த கோட்டுக்கு பக்கத்தில் நீங்கள் ஊசியை கொண்டு வரணும். இந்த கோடு விட்டுட்டு அடுத்த கோட்டுக்கு கீழ் நோக்கி குத்துங்க. சிக்கெல்லாம் வந்தால் கொஞ்சம் சிக்கெல்லாம் எடுத்து விட்டுட்டு நீங்கள் ஊசியை கீழ் நோக்கி குத்துங்க. உங்களுக்கு இப்போ நான் போடுறது புரியும்னு நினைக்கிறேன். இப்போ இந்த லைன் விட்டாச்சு, அடுத்த லைனை அடுத்த சைடு வரும். கரெக்டாக அந்த ஊசிக்கிட்ட நீங்கள் கொண்டு வரணும். இப்போது அதே மாதிரி தான். இப்போ இங்கே வந்துட்டோம் இல்லைங்களா,
நூல் வந்து கொஞ்சம் சிக்கு வராமல் நீங்கள் பார்த்துக்கோங்க. சிக்கு வந்தால் நல்லா கரெக்டாக எடுத்து விட்டுக்கணும். இப்போ நான் இங்கேருந்து வந்துட்டேன், இந்த செகண்டு ஏன்னா இந்த செகண்ட் கோட்டுக்கு வந்துடுங்க. இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த செகண்ட் கோட்டுக்கு கீழ் நோக்கி வரணும். இந்த பக்கம் வந்தீங்கன்னா இந்த சைடு செகண்ட் கோட்டுக்கு கீழ் நோக்கி வரணும். இப்போ நான் கீழ் நோக்கி குத்துறேன். திருப்பியும் இந்த ஃபஸ்ட்டு போட்ட நூலுக்கு கீழே கரெக்டாக அந்த கோட்டு மேலே வந்தீங்கன்னா ரெகுலராக இருக்கும். செகண்ட் கோட்டுக்கு கீழே அடுத்து ஃபஸ்ட்டு கோட்டுக்கு வெளியே குத்தக்கூடாதுங்க, கரெக்டாக அந்த கோட்டில் கொண்டு வந்துடுங்க ஊசியை. இப்போ நான் போடுறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பாருங்கள் இதே மாதிரி கண்டினியூவாக நம்ம போட்டுட்ருக்கோம். நான் பாதி போட்டுட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். இப்போ நான் போடுறது உங்களுக்கு நல்லாவே புரியும். நான் முக்கால்வாசி போட்டு முடிக்கிற ஸ்டேஜ்க்கு வந்துட்டேன். இப்போ அடுத்து இந்த பக்கம் வர முதல் நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லைங்களா, அதுக்கு பக்கத்தில் ஊசியை கொடுத்துட்டு மேலே வாங்க. செகண்ட் கோடு கீழே வந்துடுங்க. அடுத்து இந்த சைடு அந்த நூலுக்கு கீழே இந்த பக்கம் வந்து ஒரு லைனை விட்டு அடுத்து செகண்ட் லைனு. இந்த கோட்டுக்கு நூலுக்கு கீழே இந்த பக்கம் வந்துடுங்க. அடுத்த ஆப்போசிட் சைடு அந்த கோட்டு லைன் மேலே நீங்கள் போட்டுகிட்டே வந்தீங்கன்னா ஈவனாக வரும். இது செகண்ட் கோடு. நூல் கொஞ்சம் லாங்காக எடுத்தோம்னா சிக்குகள் வரும். ஸோ அதை பார்த்து எடுக்கணும். நீங்கள் இழுக்கும்போது பார்த்தே செய்யுங்க. இந்த மாதிரி ஒன் பை ஒன்னாக நம்ம போட்டு முடிச்சுட்டு கீழே வந்து நாட் போட வேண்டியதுதான். இந்த சைடு செகண்ட் கோடு. பாருங்கள் ஃபஸ்ட்டு மாடலுக்கும் செகண்ட் மாடலுக்கும் உள்ள வித்தியாசம். இதுவே நீங்கள் வந்து தள்ளி தள்ளி போடலாம். அது வந்து நடுவில் வந்து எப்படி ஃபினிஷிங் ஒர்க்கு நமக்கு கிடைக்குதுன்றத தள்ளி தள்ளி போடும்போது உங்களுக்கு தெரியும். நான் ஃபுல்லாக முடிச்சு நாட் போட்டு காண்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை நான் ஃபுல்லாக முடிச்சிட்டேன். பாருங்கள் இந்த இடத்துல வந்து சென்டரில் வந்து இது வித்தியாசமாக காண்பிக்கும். இந்த இடத்துல நேர் கோடு தான் வருது, இந்த இடத்துல இன்டூ மாதிரி சென்டரில் காமிக்கும். நான் ரொம்ப நெருக்கமாக போட்டதுனால உங்களுக்கு தெரியல. இதில் நான் தள்ளி போட்டு காண்பிக்கிறேன், அப்போ உங்களுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு ஷார்ப்பில் வந்து சென்டர் குத்திடுங்க. கொஞ்சம் போல துணி 1 சென்டிமீட்டர் அளவு இருந்தால் போதுமானது. அடுத்து இந்த ஃபஸ்ட்டு எடுத்தோம் இல்லைங்களா அந்த நூலுக்கு பக்கத்தில் இங்கேருந்து செகண்ட் கோடு கொஞ்சம் தள்ளி குத்துங்க. இது வந்து நம்ம தள்ளி தள்ளி போடுறதுனால கொஞ்சம் தள்ளி குத்துறோம். இந்த சைடு வந்து நெருக்கமாக கொஞ்சம் தள்ளியே இது பண்ணிக்கலாம், நெருக்கமாக வரணுன்றல.
செகண்ட் கோடு உங்களுக்கு இடைவேளையில் நான் குத்துறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இந்த சைடு அதே மாதிரி அந்த கோட்டுக்கு பக்கத்தில் செகண்ட் கோடு அடுத்து இங்கே மேலே கொஞ்சம் தள்ளி அந்த நூலுக்கு கீழே எந்த அளவுக்கு உங்களுக்கு கேப் வரணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு கொஞ்சம் இடைவெளி விட்டு குத்திட்டு வாங்க. ரொம்ப இடைவெளி வேண்டாம், ஓரளவுக்கு கொஞ்சம் போல மைல்டாக விட்டிங்கன்னா போதுமானது. இப்போ இந்த சைடு பக்கத்தில் செகண்ட் கோடு அடுத்து அந்த சைடு கொஞ்சம் தள்ளி செகண்ட் கோடு கொஞ்சம் தள்ளி அடுத்து இந்த சைடு ஃபஸ்ட்டு லைன் தான் நான் எடுத்திருக்கேன். செகண்ட் லைனில் கொஞ்சம் தள்ளியே குத்துங்க. இடைவெளி விட்டு போடுற ஃபிஷ் போன் செகண்ட் மாடல் பாருங்கள். நடுவில் ஃபினிஷிங் எப்படி வருதுன்னு பாருங்கள், வித்தியாசமாக தெரியும் உங்களுக்கு. ஒரு சென்டிமீட்டர் கேப்பில் பாதி எடுத்திருக்கேன், அந்த அளவு தான் இப்போ நம்ம போட்டுட்டு வரோம். ரொம்ப அழகாக இருக்கும் இந்த தையல். கண்டினியூ டிசைன்ஸ் மாதிரி தனித்தனியாக சின்ன சின்ன லீஃபாக நீங்கள் போடலாம். இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய லீஃபாக கூட நீங்கள் போடலாம். சுடிதார், சாரீ, ப்ளவுஸ் ப்ளவுஸில் வந்து கையில் வந்து போடலாம். இந்த லீஃபை மட்டும் வச்சுட்டு கையில் எப்படி போடுறதுன்னா அது ஒரு டிசைன்ஸாக கொண்டு வந்துடலாம். நீங்கள் லீஃபில் வந்து இதே மாடலை வந்து சின்ன லீஃபுக்கு நீங்கள் பயன்படுத்தி போட்டிங்கன்னா ஸ்லீவில் ரொம்ப அழகாக இருக்கும். ஸ்லீவில் வந்து இந்த ஃபிஷ் போன் ஸ்டிச் வந்து செகண்ட் மாடல் வந்து ரொம்ப சின்ன லீஃப் போட்டு அதுக்குள்ளே இந்த மாடல் நீங்கள் போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். சாரியில் இந்த அளவுக்கு லீஃப் கொடுத்து நீங்கள் போட்டுட்டு வர நல்லாயிருக்கும். இந்த சைடு வந்துட்டோம், இந்த சைடு செகண்டு பாருங்களேன். இந்த ஸ்டெப் வந்து ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள். திருப்பியும் ஆப்போசிட் சைடு கொஞ்சம் இறக்கி வந்து இந்த பக்கம் செகண்டு. இது புரிஞ்சு செஞ்சிங்கன்னா ஈஸியாக அழகாக நம்ம வந்து எம்ப்ராய்டிங் பண்ணிடலாம். எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் வந்து கஷ்டமே இல்லைங்க புரிஞ்சு செஞ்சோம்னா. சாதா துணியை இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் போட்டு விலை அதிகமான துணியாக நம்ம மாற்றலாம். அந்த காலத்தில் எம்ப்ராய்டிங்க்கு ஒரே ஒரு ரோஸ் மீடிய சைஸ் நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா அந்த காலத்தில் ஒரு பூக்கு 30 ரூபா மேனிக்கு அது ஒரு 7-8 வருஷம் முன்னாடி வாங்கினாங்க. இப்போ வந்து ரொம்பவே விலை கூட, அதுவும் கை எம்ப்ராய்டிங்க்கு ஒரு டிசைன்ஸ்க்கு விலை ரொம்ப அதிகம்தான். அதை நம்மளே செய்யும்போது நமக்கு வந்து அந்த விலை வந்து கட்டுக்குள் அடங்கும். நூல் வந்து 10 ரூபீஸ் தான், ஹேங்கர் கம்பெனி நூல். 10-15 ருபீஸ்க்குள்ளே தான் இருக்கும். ஆர்டினரி நூல் வந்து இப்போ 5 ருபீஸ்னால் அது மினிமம் 10 ருபீஸ் இல்லைன்னா 12 ருபீஸ் அந்த மாதிரி ரேஞ்சில் தான் இருக்கும். ஹேங்கர் வந்து சாயம் போகாதுங்க. எக்காரணத்து கொண்டும் நீங்கள் ஆர்டர் எடுத்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போட்டு தரதாக இருந்தால், எம்ப்ராய்டிங் ஒர்க்கை பண்ணுறதா இருந்தால் ஹேங்கர் கம்பெனியை தவிர வேறு எந்த ப்ரைவேட் கம்பெனியும் நீங்கள் வாங்காதீங்க, சாயம் போக வாய்ப்பு இருக்குது. நம்ம ஒரு தொழில் வந்து செய்யும்போது அவங்க வந்து மறுபடியும் நம்மக்கிட்ட வரணும், அந்த மாதிரி நம்ம செய்யணும். அப்போதைக்கே நம்ம வந்து விலை கம்மியான நூலில் வந்து எம்ப்ராய்டிங் போட்டு கொடுத்தா மறுபடியும் அவங்க நம்மக்கிட்ட வர மாட்டாங்க இல்லைங்களா. அதனால தான் ஒரு நம்ம வாங்குகிற காசுக்கு கரெக்டான அளவுக்கு அவங்க திருப்தி படுற மாதிரி நம்மளோட வேலைப்பாடுகள் இருக்கணும். இப்போ முடிக்கிற தருவாய் வந்துடுத்து. இப்போ முடிக்கும்போது செகண்ட் கோட்டில் தான் நீங்கள் வந்து முடிக்கணும், அவ்வளோதான்.
இந்த சைடு ஒன்று போட்டுறேன். கோட்டை விட்டு நம்ம கொஞ்சம் தள்ளி போட்டாலும் வித்தியாசம் தெரியும். இப்போ கீழே நாட் போட்டுடலாம். இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபிஷ் போன் ஸ்டிச் செகண்ட் மாடல், இது வந்து நெருக்கமாக நான் போட்டிருக்கேன். இந்த மாடல் வந்து தள்ளி தள்ளி போட்டிருக்கேன். அந்த சென்டரில் பாருங்கள், நல்லா கிட்ட பாருங்கள், உள்ளே ஒரு கோடு, வெளியே ஒரு கோடு. பார்க்க போனீங்கன்னா ஒரு மாதிரி ஒய் மாதிரி தான் வருது நமக்கு இந்த டிசைன்ஸு. பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். தள்ளி தள்ளி போடுறது குயிக்காக போட்டுடலாம், நெருக்கமாக போடுறது கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைத்தொழில் உன்னை கற்றுக்கோள், கவலை இல்லை என்று ஒற்றுக்கோள் என்பது சான்றோர் வாக்கு. நிச்சயமாக அது நூற்றுக்கு நூறு உண்மை தாங்க. தொடர்ந்து நீங்கள் என்னுடைய வீடியோ பாருங்கள், பயன் தரும். வீட்டிலிருந்து பெண்கள் கண்டிப்பாக சம்பாதிக்க முடியும். நன்றி.